நண்பர்களே காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் திருக்கோவில் தற்போது உலகமே திரும்பி பார்க்கும் ஆன்மீக தலமாக மாறி உள்ளது அதை போலவே அத்திமரத்தால் செய்யப்பட்ட திருமால் இருக்கும் இன்னொரு திருக்கோவிலான அத்திப்பவள வண்ணப்பெருமாள் கோவிலின் வரலாற்றை இங்கு பார்க்கலாம் இக்கோவிலில் காட்சி தரும் அத்திப்பாவள வண்ணப்பெருமாளுக்கும் காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திவரதருக்கும் பல்வேறு ஒற்றுமைகள் உள்ளன கிட்டத்தட்ட இந்த தலமும் அத்திவரதர் திருத்தலத்தை போலவே ஒரே மாதிரியான வரலாறுகளை கொண்டுள்ளது இங்கு காட்சி தரும் அத்திப்பாவள வண்ணப்பெருமாள் கோவில் மற்றும் அவரின் சிறப்புகளை பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் நாற்பது வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் அத்திவரதர் தரிசனம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இங்கு காட்சி தரும் அத்திவரதரை காண்பதற்காக உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் காஞ்சிபுரம் நோக்கி படையெடுக்கின்றனர் இதனால் இந்த தலம் தற்போது சுற்றுலா தலமாக காட்சியளிக்கிறது காஞ்சிபுரத்தில் நடைபெறும் அத்திவரதரின் நிகழ்வு பல நூறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது ஆனால் தற்போதுள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியால் அத்திவரதர் உலகமே அறியப்படும் கடவுளாக மாறியுள்ளார் அதே சமயத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள மற்றொரு அத்திவரத்தால் செய்யப்பட்ட பெருமாள் இருக்கும் கோவில்தான் அத்திப்பவள வண்ணப்பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் குடிகொண்டிருக்கும் மற்றொரு அத்திவரதரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக காஞ்சிபுரத்தின் பெருமைகளை தெரிந்து கொள்ளலாம் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என முன்னோர்கள் கூறுவதுண்டு அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினான்கு திவ்ய தேச தலங்கள் காஞ்சிபுரத்தில் உள்ளன இதில் காஞ்சிபுரம் ஐம்பத்து நான்காவது இடத்தில் உள்ளது காஞ்சிபுரத்தில் செய்யும் எந்த நல்ல செயலும் பன்மடங்கு பெருகும் என்பதால் பிரம்மதேவன் மிகப்பெரிய யாகத்தை காஞ்சியில் செய்தார் என தல கூறுகிறது இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள மற்றொரு அத்திப்பவள வண்ணப்பெருமாள் கோவிலின் தல வரலாறு காஞ்சிபுரத்தின் புராதன வரலாறு வேகவதி நதியில் இருந்து தொடங்குகிறது வேகவதி நதியானது சரஸ்வதி தேவியின் அம்சம் என புராணங்கள் கூறுகின்றன காஞ்சியில் உள்ள திவ்ய தேசங்கள் அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பது இந்த வேகவதி நதிதான் காஞ்சியின் பெருமைகள் ஒன்றாக இருக்கும் பவளவண்ண பெருமாள் கோவிலின் புராண கதையும் வேகவதி நதியில் இருந்தே தொடங்குகிறது படைப்பின் கடவுளான பிரம்மா நாராயணரை சங்கு சக்கர கதை உருவில் தரிசிக்க வேண்டி கடும் தவம் மேற்கொள்கிறார் அவரின் தவத்தின் பலனாக நாராயணர் அவருக்கு காட்சி தந்தார் ஆயினும் அதனால் திருப்தியடையாத அடையாத பிரம்மா மீண்டும் அவரை நோக்கி கடும் தவம் புரிகிறார் அச்சமயத்தில் பகவான் நாராயணனை நான்கு கரங்களுடன் தரிசிக்க நூறு அஸ்வமேத யாகங்களை செய்ய வேண்டும் என அசரிரி உரைக்கிறது நூறு அஸ்வமேத யாகங்களை செய்வதன் சிரமத்தை எண்ணிய பிரம்மதேவர் வருந்திய போது காஞ்சியில் செய்யப்படும் ஒரு அஸ்வமேத யாகம் நூறு அஸ்வமேத யாகத்திற்கு சமம் என்பதை அறிந்து காஞ்சியில் யாகத்தை நடத்த திட்டமிடுகிறார் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்த பிரம்மா அழகிய நகரை நிர்மாணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அவரின் விருப்பப்படி அமைக்கப்பட்டதே இப்போது காஞ்சிபுரத்தில் குடிகொண்டுள்ள வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் எந்த புண்ணிய செயலை செய்தாலும் அதன் பலன் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் அதனாலேயே பிரம்மன் காஞ்சிபுரத்தை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய யாகம் ஒன்றை செய்ய நினைத்தார் அப்போது பிரம்மனை விட்டு பிரிந்து சென்றிருந்த கலைமகள் சரஸ்வதி நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அதனால் பிரம்மன் யாகத்திற்கு சரஸ்வதி தேவியை அழைக்காமல் தனது துணைவியர்களான சாவித்ரி மற்றும் காயத்ரி ஆகிய இருவரையும் தம்முடன் அமர வைத்து யாகத்தை தொடங்கினார் இதனை அறிந்து கொண்ட சரஸ்வதி தேவி கடும் சினம் கொண்டு பிரம்மனின் யாகத்தை அளிக்க முயற்சி செய்தார் சரஸ்வதி தேவியின் கோபத்தை அறிந்த நான்முகன் திருமாலிடம் தனது யாகத்தை காக்கும்படி வேண்டுகிறார் பிரம்மதேவரின் யாகத்தைக் காக்க திருமாலை வேண்டும் போது அத்திவரதர் திருசையன கோலத்தில் வேகவதி ஆற்றிற்கு குறுக்கே படுத்து யாகத்தை பூர்த்தி செய்து அருளினார் இதுவே அத்திவரதர் கோவிலின் வரலாறு ஆனால் அத்திப்பவள வண்ணப்பெருமாள் கோவிலின் வரலாறு முற்பகுதியில் ஒன்றாக காணப்பட்டாலும் பிற்பகுதியில் சற்றே மாறுபடுகிறது பிரம்மதேவர் மீது கடும் கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி பிரம்மதேவரின் யாகத்தினை அழிப்பதற்காக தன் தெய்வ சக்தி மூலம் பல்வேறு கொடிய அரக்கர்களை உருவாக்கி பிரம்மதேவரின் யாகத்தினை அழிக்கும்படி ஏவுகிறார் இதனால் பிரம்மதேவர் திருமாலிடம் சரணடைகிறார் பிரம்மனுக்கு துணையாக எழுந்தருளிய திருமால் கொடிய அசுரர்கள் அனைவரையும் அழித்து அவர்களின் குருதி படிய நின்றார் இவ்வாறு குருதி நின்ற காரணத்தினால் பவளம் போன்ற மேனியராக காணப்பட்டார் அவ்வாறு பவளம் போன்ற மேனியராக எழுந்தருளிய நிலையில் உள்ள இத்தலமே திருப்பவள வண்ணப்பெருமாள் என்று அழைக்கப்பட்டது இவருக்கு பிரபால நேச பெருமாள் என்ற பட்டப்பெயரும் உண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு நேரே கிழக்கு திசையில் அமைந்திருக்கிறது இந்த தலம் இந்த கோவிலில் சரஸ்வதி தேவியார் பவளவல்லி என்னும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறார் கோவலின் தீர்த்த குளமான சக்கர தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கினால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதும் இங்குள்ளவர்களின் நம்பிக்கையாக உள்ளது இத்தலத்தில் உள்ள பவனவள்ளி தாயார் முன் முன்மண்டப வாசலின் மேற்கூரையில் எட்டு திசை அதிபதிகளும் அருள் புரிகிறார்கள் இந்த சந்நிதியின் கீழ் நின்று வணங்கினாலே லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் என்பது ஆயதீகம் குழந்தை பேரு இல்லாத தம்பதிகளுக்கு மிக சிறந்த பரிகார தலமாக இது விளங்குகிறது இங்கு அருள் புரியும் சந்தான கிருஷ்ணனை வழிபட்டால் குழந்தை பேரு கிட்டும் என பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த தலத்தில் ஆதியில் இருந்த திருமூர்த்தம் அத்திமரத்தினால் ஆனது பின்பு சிலாரூப திருமேனி செய்து பிரதிஷ்டை செய்த காரணத்தினால் அத்திமர மூர்த்தத்தை சக்கர தீர்த்தத்தில் எழுந்தருளச் செய்வது வழக்கமாக இருந்தது பல காலமாக நீர் இல்லாத காரணத்தினால் மூர்த்தியை ஆழ்வார்கள் சந்நிதியிலேயே வைத்திருந்தனர் தற்போது ஆதி அத்திவரதர் வைபவம் நடைபெறுவதை ஒட்டி வண்ணரின் அத்திமர திருமேனியை பக்தர்கள் தரிசிக்கும் வகையில் கருவறையில் மூலவருக்கு முன்பாகவே எழுந்தருள செய்திருக்கிறார்கள் ஆதிசேஷன் மீது அமர்ந்த கோலத்தில் அருள் புரியும் ஆதி அத்திப்பவள வண்ண பெருமாளை மக்கள் கண்டு சிலிப்புடன் வழிபட்டு செல்கின்றனர் இவருக்கு நேர் எதிர் திசையில்தான் தான் பச்சை வண்ண பெருமாள் ஆலயமும் அமைந்துள்ளது பச்சை வண்ண பெருமாளை தனித்த திவ்ய தேசமாக இல்லாவிட்டாலும் வண்ண பெருமாளை வணங்கிவிட்டு பச்சை வண்ண பெருமாளை வணங்குவது மரபாக கருதப்படுகிறது இரண்டு தலங்களும் ஒரே தலமாக பச்சை வண்ணர் பவளவண்ணர் தலம் என்றே அழைக்கின்றனர் பக்தர்கள் ஆதி அத்திவரதரை தரிசனம் பெறும்போது பக்தர்கள் தவறாமல் ஆதிப்பவள பெருமாளையும் தரிசித்து இன்புறலாம் வண்ண பெருமாள் கோவிலை திருப்பவள வண்ணப்பெருமாள் ஆலயம் என அழைக்கலாம் இந்த தலத்தில் இருந்து ஏறக்குறைய அரை கிலோமீட்டர் தூரத்தில் பச்சை சாமி ஆதிசேஷனின் மேல் அமர்ந்த நிலையில் உள்ளார் இவ்விரண்டு கோவில்களும் எதிரெதிரே அமைந்துள்ளன இவ்விரண்டு சன்னதிகளும் ஒரே திவ்ய தேசமாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியிலும் மார்கழி மாதத்திலும் பக்தர்கள் இங்கு வந்து இங்குள்ள இறைவனை தரிசனம் செய்து செல்கின்றனர் இக்கோவிலில் திருமாலும் லக்ஷ்மி தேவியாரும் குடிகொண்டதற்கு மற்றொரு புராண கதைகளும் கூறப்படுகிறது திருமாலும் திருமகள் லக்ஷ்மி தேவியாரும் பேசிக் கொண்டிருக்கையில் கார்வண்ண நிறத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை ஆக்கல் அழித்தல் பாதுகாத்தல் ஆகிய மூன்று வேலைகளும் செய்து கொண்டிருக்கும் சிவனிடம் சென்று தன்னை வேறு நிறத்தில் மாற்றி வர தாயார் ஆணையிட்டார் அவ்வாணைக்கு இணங்க திருமாலும் காஞ்சிபுரத்திற்கு வந்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சக்ராயுதத்தை வைத்து புனித நீரினை உருவாக்கினார் அந்த புனித நீரினில் பதினான்காயிரம் தாமரை மலர்களை வைத்து தினமும் சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார் இதனால் மனம் நெகிழ்ந்த சிவபெருமான் அவரது நிறத்தில் மாறுதலை ஏற்படுத்தினார் அதனால் தான் இக்கோவிலில் உள்ள திருமாலும் தங்க நிறத்தில் காட்சி தருகிறார் இக்கோவிலில் உள்ள பச்சை வண்ண பெருமாளை மரகத வண்ணர் எனவும் அழைக்கலாம் பச்சை வண்ணர் சிவபெருமான் எனவும் பவளவன்னர் பராசக்தி என்றும் கூறுகிறார்கள் இதனால்தான் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பச்சை வண்ணரையும் பவளவண்ணரையும் சந்தித்த பிறகே தங்கள் வீடுகளுக்கு திரும்புகின்றனர் இவ்விரு கோவில்களும் ஒரே கோவிலாகவே கருதப்படுகிறது திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்றது இந்த தலம் இறைவனின் நிறத்தை கொண்டு பாடல் பெற்ற ஒரே தலம் இதுவாகும் காஞ்சியில் காலாண்டா தெருவில் அமைந்துள்ள இந்த பவளவண்ணர் கோவிலுக்கு எதிரிலேயே கம்மாளர் தெருவில் பச்சைவண்ணர் வண்ணர் மரகத வண்ணர் கோவிலும் அமைந்துள்ளது இவ்விரண்டு கோவில்களும் நேரெதிரே அமைந்துள்ளன இவ்விரண்டு பெருமாள்களையும் கூர்ந்து நோக்கினால் வண்ண வேறுபாடுகளை உணரலாம் பச்சைவண்ணர் கோவில் பாடல் பெற்ற தலமல்ல இங்கு வரும் பக்தர்கள் பவளவண்ணரை வழிபாடு செய்துவிட்டு பச்சை வண்ணரையும் வழிபாடு செய்வதையே மரபாக கொண்டுள்ளனர் அஸ்வினி தேவதைகள் இந்த தலத்தில் பெருமாளை வழிபட்டதாகவும் நம்பப்படுகிறது தற்போது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள அத்திவரதர் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நீண்ட நிலையில் பக்தர்களுக்கு காட்சி தருவார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் இந்த வைபவத்தினை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் காஞ்சிபுரம் வருகை தருவார்கள் காஞ்சிபுரம் அத்திவரதரை காண வரும் பக்தர்கள் அனைவரும் இங்குள்ள பவளவண்ண பெருமாள் ஆலயத்தில் உள்ள இறைவனையும் தரிசிப்பதற்கு வருவார்கள் என்பதால் இங்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன காஞ்சிபுரத்தில் உள்ள பவளவண்ண பெருமாள் ஆலயம் பற்றி காஞ்சிபுராணம் எனும் நூல் கூறுகிறது கன்னி பெண்கள் குழந்தையில்லா தம்பதிகள் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றோர் இத்தலத்து இறைவனை வேண்டிக் கொண்டால் அனைத்து சௌகரியங்களும் கிட்டும் காஞ்சிபுரம் சென்று அங்குள்ள அத்திவரதரை தரிசனம் செய்வோர் அனைவரும் இங்குள்ள பவளவண்ண பெருமாள் ஆலயத்தில் உள்ள இறைவனையும் சேவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி